பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் சிபிராஜ் நந்திதா நடித்து வெளியான கபடதாரி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, படத்தோட வல்லேஸ்வரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெட்ரோக்காக பள்ளம் தோன்ற இடத்துல சில எலும்பு கூடுகள் கிடைக்குது. அதை டிராஃபிக் போலீஸாக இருக்க சிபிராஜ் அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இதுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சாரே இல்லையே, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தில் சிபிராஜோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சத்யா அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு கிரைம் இன்வெஸ்டிகேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி படத்தில் நந்திதாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சுவாதி அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. நாசரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டான இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜெயபிரகாஷோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா குமார் அப்படிங்கிற கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. ஒரு பத்திரிகையாளர் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிபிராஜ் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த கேஸ் சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாமே படிப்பார். அவர் படிக்கிறது எல்லாமே அப்படி விஷுவல் வரும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். படத்தோட மொதல் பாசிட்டிவாக பட்ட விஷயம் என்னன்னா மியூசிக். ஒரு கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற ஒரு பயங்கரமான மியூசிக் இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படத்தோட கேரக்டர்ஸை சொல்லலாம். அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஜெயபிரகாஷை சொல்லலாம். அவரோட கேரக்டர் நீட்டாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நெகட்டிவ் ரோலில் பண்ணவரும் சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி பொதுவாக சிபிராஜ் படம் அப்படின்னாலே நாலு சாங் இருக்கும், ரெண்டு காமெடி சீன் இருக்கும், ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு டியூட்லாம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். படம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, அந்த மாதிரி தான் படம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக கண்டிப்பாக அவரை பாராட்டி வேணும். படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். படத்தோட மொதல் நெகட்டிவ் பட்ட என்னன்னா ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க லேக் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி சீன்ஸ் எல்லாமே ஜம்பாய் தான் போன மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் ஒரு கன்னடா மூவியோட ரீமேக் அப்படிங்கும்போது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டோரிலாம் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படம் பார்த்தேன். ஆனால் ஸ்டோரி சொல்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே பயங்கரமான ஸ்டோரிலாம் கிடையாது. இதெல்லாம் தான் படத்தோட நெகட்டிவாக பட்ட விஷயம். ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னா ஒரு கிரைம் நடக்குது, அதை வச்சு சூப்பராகவே காமிக்கலாம் ஸ்க்ரீன் பிளே மூலமாக. அதை சுற்றி எப்படி வேணாலும் காமிக்கலாம் ஸ்க்ரீன் பிளே மூலமாக. நான் லீனர் கூட காமிக்கலாம் ஸ்க்ரீன் பிளேல. அப்படி ஆடியன்ஸ் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்காத மாதிரி ஸ்க்ரீன் பிளேல சூப்பராகவே பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சொதப்பி வச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தில் சில சீன்ஸில் லேக் ஆகாமல் சீன்ஸ் எல்லாமே ஜம்ப் ஆகாமல் இருந்துச்சுன்னா உண்மையிலே படம் நல்லாவே வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னு தான் சொல்லணும்.